ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தா, 10வது சமூக அறிவியலில் புவியியலில் முதல் படம் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இதுதான் முதல் பாடம். ஸோ இந்த அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸ் போட போகிறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த லெசன் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், கட்டளின் நோக்கங்கள். ஸோ புவியியல், இந்தியாவோட அமைவிடம் என்ன முக்கியத்துவம் இருக்குது, ஸோ இந்தியாவின் தனித்துவ பண்புகள் என்னென்ன இருக்குது, இந்தியா பெரும் சமவெளி பகுதிகள், வடிகால் அமைப்பு. ஸோ நம்ம இந்தியாவில் வடிகால் அமைப்பு எப்படி இருக்குது, இமயமலையில் உருவாகும் ஆறுகள், ஸோ இமயமலையில் வந்து என்னென்ன ஆறுகள் உருவாகுது, தீபகற்ப ஆறுகளுக்கு இடையேயான வேற்றுமையை புரிந்து கொள்ளல். ஸோ இதுதான் நம்ம இந்த லெசனை பார்க்க போகிற நோக்கங்கள். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஓவர் பாயிண்ட்டாக பார்க்கலாம். அறிமுகம். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடாகவும், இது தாங்க வேர்ல்டு மேப்பு. வேர்ல்டு மேப் அதாவது உலக வரைபடம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் வந்து வேர்ல்டு மேப்பு. ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தமிழில் ஒரு சில வார்த்தைக்கு வந்து நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து அது பொசிஷன் அப்படின்னு மீனிங்கு. ஸோ இது உலக வரைபடத்தில் இந்தியா இருக்கா, இதுதான் இந்தியாங்க. ஸோ நம்ம வந்து உலக வரைபடத்தில் 7வது பெரிய நாடு. ஸோ இது வந்து ஆசிய கண்டம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2வது பெரிய நாடு. முதல் நாடு யாருன்னா சைனா. ஸோ நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க, உலகில் வந்து நம்ம 7வது பெரிய நாடு, ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்திய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஸோ இந்த நம்பரை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. இதை நீங்கள் ஒரு நாலு ட்ரிப் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மனப்பானாயிரம் இந்த நம்பர். சரிங்க, அதுக்கப்புறம் நம்ம மொத்த பரப்பளவு எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.4% தான். ஸோ இந்த உலக வரைபடம் மொத்தமாக எல்லா கண்ட்ரிலையும் சேர்ந்து நம்ம எவ்வளோ சதவீதம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 100%. ஸோ நம்ம இந்தியாவோட சதவீதம் வந்து எவ்வளோ அதில் அப்படின்னு பார்த்தா ஒரு 2.4% தான் நம்ம நிலப்பரப்பு. அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். ஸோ இந்தியா வந்து 15,200 கிலோமீட்டர் நீள எல்லைகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா, மொத்த எல்லைகள் நம்ம இவங்க சொல்கிறது 15,200. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாகிஸ்தானுங்க. ஸோ வெஸ்ட்டு சைடில் இருக்கிறது பாகிஸ்தான், இது வந்து ஆப்கானிஸ்தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ மேலே வந்து சைனா. ஸோ இதோட மூணு கண்ட்ரி ஆச்சு. முதல் கண்ட்ரி வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா. இங்கே இருக்க பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே சைனா, நேபாள், பூத்தான், பங்களாதேஷ், மியான்மர். கீழே பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸோ நம்ம இவ்வளோ கண்ட்ரீஸ் கூட நம்மளை சுற்றி இவ்வளோ நாடுகள் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இத்தனை கண்ட்ரிஸ் கூட நம்ம ஷேர் பண்ணுறோங்க நம்ம பார்டர் எல்லைகளை. நம்ம பார்த்தோம் இல்லையா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா. ஸோ வடமேற்கு அதாவது வெஸ்ட்டு சைடில் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மேலே வந்து சைனா, நேபாள், பூத்தான், கிழக்கு அதாவது ஈஸ்ட் சைடில் பங்களாதேஷ், மியான்மர். ஓகேங்க, இந்தியா வந்து எந்த நாடோட அதிகமாக எல்லையை ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட. எத்தனை கிலோமீட்டர், 4,156 கிலோமீட்டர். சரி, எந்த நாடோட ரொம்ப கம்மியாக ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தா ஆப்கானிஸ்தானோட ஒரு 106 கிலோமீட்டர் தாங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆப்கானிஸ்தானு, இது நம்ம இந்தியா. ஸோ நம்ம ஷேர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். எத்தனை கிலோமீட்டர், ஒரு 106 கிலோமீட்டர் மட்டும்தான் நம்ம ஆப்கானிஸ்தானில் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது பங்களாதேஷ்ங்க. ஸோ பங்களாதேஷ் கூட நம்ம இருக்கிறதுலே அதிகமான பார்டரை ஷேர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், வெஸ்ட் பெங்கால். ஸோ அப்படி போகுது அசாமு, மேகாலயா, திரிபுரா. ஸோ இவ்வளோ ஸ்டேட்ஸ் வந்து பங்களாதேஷ் கூட அவங்களோட பார்டரை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்கலாம், இந்தியா வந்து எந்த நாடுடன் அதிக எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுன்னு கேட்டால் பங்களாதேஷ், எத்தனை கிலோமீட்டர், 4,156 சதுர கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் கூட தான் குறுகிய எல்லை, ஒரு 106 கிலோமீட்டர் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடல் பகுதி. ஸோ நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, தெற்கில் வந்து இந்திய பெருங்கடல். ஸோ நீங்கள் மேப்லலாம் பார்த்துருப்பீங்க நம்ம கீழே என்ன இருக்குது, இந்திய பெருங்கடல். கிழக்கில் வந்து வங்காள விரிகுடா, மேற்கில் வந்து அரபிக்கடல். ஓகேங்களா, ஸோ அரபிக்கடல் அரேபியன் சி, வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் இங்கிலீஷில். ஸோ இதோட மொத்தம் நம்மளோட கோஸ்டல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க, கடற்கரை பகுதி அப்படின்னா. ஸோ அதோட மொத்த கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,100 கிலோமீட்டர் இருக்குதுங்க.
ஸோ இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது இந்த 6100 அப்படிங்கிறது நம்மளோட இதை மட்டும் நம்ம சொன்னோம், தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7516 கிலோமீட்டருங்க. ஸோ இது இந்தியா. ஸோ நம்ம இங்கே இருக்கிற இந்த எல்லையை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 6100 கிலோமீட்டர். இப்போ இந்த தீவு இருக்குது பார்த்தீங்களா, லட்சத்தீப்பு. இங்கே இருக்கிறது லட்சத்தீப்பு, இங்கே இருக்கிறது அந்தமான நிக்கோபார். ஸோ இந்த தீவு கூட்டங்கள் இது ரெண்டையும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க 7516 கிலோமீட்டர். தீவு கூட்டங்களை சேர்த்து கடற்கரை நீளம், வெறும் கடற்கரை நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்டு 6100 கிலோமீட்டர். ஸோ அடுத்த பேராகிராஃப் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமானதுங்க, இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி என்ன அப்படின்னா பாக் நீர் சந்தியாகும். ஸோ நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நம்மளை பிரிக்கிற பகுதி வந்து இந்த பகுதி தான். ஸோ இந்தியாவும் உலகும், ஸோ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம வந்து எங்கே இருக்கோம், கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியில், ஓகேங்களா. ஸோ நம்ம ஆசியாவில் நடுவில் இருக்கோம், ஆசியாவின் தென் பகுதியில் அமைந்துள்ளது, நம்ம வந்து கீழே இருக்கோம். ஸோ இதுதான் ஆசியாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஆசியாவில் தென் பகுதியில் இருக்கோம். ஸோ மேற்கு பகுதியிலையும் இல்லை, ரொம்ப இல்லாமல் இந்த ஈஸ்ட்லேயும் நடுவில் இல்லாமல் நடுவு பகுதியில் நம்ம இருக்கோம், அதுவும் தென் பகுதியில் இருக்கோம் நம்ம. இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளிலும் கிழக்காசிய நாடுகளிலும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவீர முக்கியத்துவம் அளிக்கிறது, ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்தியா வந்து இங்கே இருக்கா, நமக்கு வந்து ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கும் கடல் வழிப்பாதைகள் இருக்குது, ஐரோப்பா வழியாக போகிறதுக்கும் ஆசியாவுக்கு வழியாக போகிறதுக்கும் நமக்கு வந்து கடல் வழிப்பாதைகள் இருக்குதுங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைவிட முக்கியத்துவம். ஸோ நமக்கு வந்து சீ ரூட் இருக்குது, ஸோ கடல் வழியாக நம்ம வந்து வணிகம் செய்கிறதுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குதுங்க. ஸோ அதுதான் அந்த பேரால் சொல்லியிருக்காங்க அவங்க, இந்தியாவின் முக்கியத்துவை அளிக்கிறது, இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும், கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளும் நெருங்கிய வணிக தொடர்பு கொள்ளவும் உதவி புரிகிறது. அதை தாங்க சொல்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து நடுவில் இருக்கும் ஆசியாவில், ஸோ நம்ம தென்பகுதியில் இருக்கனால இந்த சைடுலேருந்து நம்ம கடற்கரை, அதாவது அரேபியன் சீ வழியாக நம்ம வந்து இந்த சைடு இருக்கிற எல்லா நாட்டுக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ பே ஆஃப் பெங்கால் மூலமா நம்ம இந்த சைடு இருக்கிற நாட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அடுத்த பேராகிராஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய துணைக்கண்டம். சரிங்க, நம்ம எதுக்கு நம்ம துணைக்கண்டம்னு நம்ம சொல்லணும், ஸோ நம்ம வந்து ஒரு நாடு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து என்ன ரீசன்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாளம், பூத்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் மறக்கக்கூடாது, நம்மளோட நில அமைப்பு. ஸோ நமக்கு வந்து இப்போ ஹிமாலயாஸ் இருக்குது, நம்ம இமயமலைகள், ஆறுகள் எல்லாமே நமக்கு இருக்குது, காலநிலை, சுட்டெரிக்கும் வெயில் பாலைவனங்கள் இருக்குது நமக்கு, அதிக மழை பெய்யும் இடங்களும் இருக்குது, இயற்கை தாவரம், எண்ணற்ற தாவரங்கள் வந்து நம்ம இதில் இருக்குது, கனிமங்கள், மனித வளங்கள், இந்த எல்லாமே ஒரு கண்டத்தில் வந்து காணப்படக்கூடிய வேறுபாடுகளை நம்ம இந்தியாவிலையும் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க, துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க, அதாவது இங்கிலீஷில் சப்கான்டினென்ட் துணைக்கண்டம் அப்படின்னா. ஸோ அமைவிடம், ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 8°4′ வட அச்சம் முதல் 37°6′ வட அச்சம் வரையிலும், 68°7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97°25 கிழக்கு தீர்க்கம், அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த உலக வரைபடத்தில் எல்லா இடத்துலையுமே ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னு இருக்குது, அது வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு இமேஜினரி லைன்ஸுங்க, இமேஜினரி லைன்ஸ்னால் கற்பனை கோடுகள். ஸோ நம்ம வந்து ஒரு இடத்த ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்குது. ஸோ இந்த நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்குறாங்க, நம்ம வந்து இங்கே இருக்கோம், இதை வந்து 8°4 வட அச்சம், மேலே போனால் 37°6 வட அச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க, கிழக்கில் அதே மாதிரி 68°7 97°25 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு இதெல்லாமே வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவின் தென்கோடி பகுதி வந்து என்ன சொல்கிறாங்க, பிக்மலின் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க, அதை வந்து என்ன எப்படி அழைக்கிறாங்க, இந்திரா முனை அப்படிங்கிறாங்க, அதாவது இந்தியாவோட கீழே இருக்கிற பகுதி, ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, அதோட அதே மாதிரி அதோட ஐடென்டிஃபிகேஷன் கோடு வந்து என்ன சொல்கிறாங்க, 6°45 வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கோட்டத்தில் அமைந்துள்ளது, ஓகேங்களா. ஸோ வடமுனை வந்து என்ன சொல்கிறாங்க, தென்கோடி வந்து குமரி முனை, அதாவது நம்ம இந்தியாவோட தென்கோடி கீழே இருக்கிறது வந்து என்ன, குமரி முனை.
மேலே இருக்கிறது வடகோடி தான் இந்திரா கோள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா வடக்கே லடாக்கிலிருந்து இப்போ மேலேருந்து லடாக்கு, ஸோ இந்திரா கோள் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர், அதாவது மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர், 3214. அதுக்கப்புறம் இங்கே குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2933 கிலோமீட்டருங்க. ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இந்தியா மேப்பு. இது வந்து மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக், ஓகேங்களா? ஸோ இது நார்த்து. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம கீழே வர்றதுக்கு எத்தனை கிலோமீட்டர்னால் 3214 கிலோமீட்டர், அதாவது நார்த்து டு சவுத்து. ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் எத்தனை கிலோமீட்டர், 2933 கிலோமீட்டர். ஸோ இது நீங்கள் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2933, 3214, அதாவது நார்த் டு சவுத்து, ஓகேங்களா? ஸோ இது தான் இந்த பேரல் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போது தெரியுமா, நடுவில் ஒரு கோடு நம்ம இந்தியாவை பிரிக்கிற மாதிரி போது பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது கடகரேகை தமிழில் அதுக்கு பேர். அது அதோட இது நம்பர் என்ன அப்படின்னா 23°30' வட அச்சம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை வந்து மையமாக அமைந்து, அதாவது இந்தியா வந்து பாதியாக பிரிக்கிறது, தென்பகுதி வெப்ப மண்டலமாகவும் வடப்பகுதி மித வெப்ப மண்டலமாகவும் இருபெரும் பகுதிகளாக பிரிக்கிறது இந்த கடகரேகை அப்படிங்கிறது. ஸோ இந்தியா வந்து 28 மாநிலங்கள் இருக்குது, இந்தியாவில் 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குதுங்க. ஸோ இந்திய திட்ட நேரம், ஸோ திட்ட நேரம்னா என்ன, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு பிரிச்சிருப்பாங்க, அது எல்லாமே வந்து ஒரு கற்பனை கோடுகள் தான். ஸோ இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க, குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 30 தீர்க்க கோடுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அருணாச்சல பிரதேசம் வந்து இங்கே இருக்குதுங்க, ஓகேங்களா? குஜராத் வந்து இங்கே இருக்குது. இப்போ சூரியன் வந்து முதல்ல இங்கே ரைஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, சூரியன் சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அருணாச்சல பிரதேசில் சூரியன் முதலேயே வந்து உதயமாயிருது. அந்த அங்கேருந்து குஜராத்துக்கு வர்றது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகுது. அப்போ நம்ம நாட்டுக்கு வந்து நமக்கு பொதுவான ஒரு டைம் வேணும், என்ன பண்ண முடியும், அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன்ஸ் வராது. பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை ஒரு ஆர்மிக்கு வந்து நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம், இப்போ 5 மணிக்கு வந்து காலையில் நம்ம ஒரு ட்ரில் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 5 மணி சீக்கிரமே வந்துடும், ஆனால் இவங்களுக்கு லேட்டாக வரும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது எல்லோரும் சொல்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு நடுவில் பொதுவாக இருக்கிற ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை, ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம், மத்திய தீர்க்க ரேகை 82°30'. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கேயே போகுது, மிர்சாப்பூர் வழியாக போகுது, அலகாபாத் வழியாக இந்த கோடு வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிம்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் இப்போ க்ரீன்விச் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது லைக் இப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா 5.5 மணி நேரம் நம்ம வந்து முன்னதாக இருக்கும். அவங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அருணாச்சல பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மாதிரி இந்தியாவுக்கும் அந்த க்ரீன்விச் அப்படிங்கிற இடத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.5 மணி நேரங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாட்டில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்தியா அமைவிடம் இந்த பகுதியோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த லெசன் வந்து பெரிய லெசன் அப்படிங்கிறனா 3 பகுதியை பார்க்கலாம். வடக்கு மலைகளையும் வடக்கு வடப்பெறும் சமவெளிகளை வந்து ஒரு பகுதியாக பார்க்கலாம். அடுத்த பகுதியில் பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகளை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.